ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதலின் புஸ்தகம் 34 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எத்தனை பெரிய நம்பிக்கை பாருங்க தாவீதுக்கு. தேவ பிள்ளையில தாவீதின் வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கோமானால் தாவீதுக்கு எத்தனை பெரிய நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன். அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நான் துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்கிறார். தேவப்படியில் சங்கீதலன் புஸ்தகம் 50:23 வாசித்தீங்கன்னா, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நாம் ஏன் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்தணும்னா அவருக்கு மகிமை செலுத்தும்படிக்கு. ஹல்லேலூயா. தேவப்படியில் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாம். கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தினே அவரை துதிக்கும் போதுக்கு தான் ஏசையா 43:21 வாசிக்கிறோம். இதேபோல் அப்போ கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்பது எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய நல்ல காரியம் அது. அல்லேலூயா. ஆமாம், எதுக்கு நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்? வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:57 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அங்கே பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார், வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமே, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரமா. பாருங்க, ஆண்டவர் பிள்ளைகள் என்றாலுமே, கிறிஸ்துவர்கள் என்றாலுமே, ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்கள் தோல்வியோடு இல்லை, எப்பவுமே ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். இங்க பவுல் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை நீங்களும் நான் யார் தெரியுமா? ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம் தோல்வியோடு இருப்பது தேவ சித்தம் இல்லை, ஆண்டவரும் அது விரும்புகிறது இல்லை. ஏன்னா நம் ஆண்டவர் ஜெயித்தவர். அவர் மரணத்தை ஜெயித்தார், அவர் பாதாளத்தை ஜெயித்தார், அவர் பாவத்தை ஜெயித்தார், அவர் பிசாசு ஜெயித்தார். அல்லேலூயா. அவர் ஜெய கம்பீரமானவர், அவர் ஜெய பலமானவர். அவர் ஜெயித்ததுனால அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9:15 வசனம் வாசிப்பீங்கன்னா, அங்கே அழகா சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக. யோசித்து பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஈவுகள், அப்படின்னா எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள். தெய்வ பிள்ளையில் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறனமே அவர் கொடுத்த ஈவு தான். அவர் செய்த ஈவுகளுக்காக, சொல்லி முடியாத ஈவுகளுக்காக, நாம் யோசித்து பார்க்காத, கிரகித்து பார்க்காத நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணுமா? ஹல்லேலூயா. பேசிய நிருபம் 3:3 வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா, அங்கே இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமே. கிறிஸ்துவுக்குள் உன்னதத்தில், தேவ பிள்ளையில எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அதுக்கு தான் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு, உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட உன்னதத்தில் நாம் வாசம் பண்ணும்படியா, அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம். இத்தனை நன்மைகள் செய்த ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தாமல் இருக்க முடியுமா? இந்த பரிசுத்தமான ஓய்வு நல்ல தேவையில் கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா கர்த்தரை பாடி துதிங்க. அவரை துதிக்க 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 அவருடைய பிரச்சனை உங்கள் மேலே இறங்கும். உங்களுக்கு விரோதமாக உங்கள் மேலே இருக்கிற பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போகும். இந்த நாள் ஒரு துதி நாளாக உங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளில் அவருடைய மகிமையை காண செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உமை துதிக்கும்படியே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா. நீங்கள் செய்த நன்மைகளுக்கு வாழ்நாளெல்லாம் துதித்தாலும் போதாதப்பா. ஆண்டவரே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை துதிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை புகழ்கிறோம். உங்கள் தெய்வீக பிரசன்னத்தினால் மகிமை நாங்களை நிரப்பி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதுமாய் உங்களோட பிரசன்னத்தில் கழிக்கூற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென்.